Welcome back friends. Welcome to Techvita channel. போன ப்ரோக்ராமில் இந்த சென்டென்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? வந்து ஒரு டவுட்டுங்க அது. டவுட்டு மூலிமா ஒரு புதிய வகுப்புக்குண்டான ஒரு சீரீஸாக ஆரம்பிச்சிருக்கு. பெரிய ஒரு முன்னேற்றம்னு சொல்லலாம். எப்படின்னா நம்ம இப்போ வச்சிருக்கிறதுல நான் அந்த இப்போ நடத்த போகிறது வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ நடத்த வேண்டிய டாப்பிக்கே கிடையாது, ஷெடியூலே கிடையாது. ஆனால் ஒருத்தவங்க அதில் கமெண்ட் பண்ணி பக்காவாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அமைச்சிருக்கேன்னா, எப்போதாவது யாருக்கிட்டையாவது நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹாவ் யூ எவர் பாரோட் மணி ஃப்ரம் சம் ஒன்னு அமைச்சிருக்கேன், சரிங்களா? இது ஒரு வகையான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இப்போ மேடம் ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான அமைப்பில் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. வென்எவர் டிட் யூ பாரோ மணி ஃப்ரம் சம் ஒன். இது ஒரு வகையான ஒரு கேள்வி அமைப்பு. வென்எவர் ஹாவ் யூ பாரோடு மணி ஃப்ரம் சம்மன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். அவங்க இது வரைக்கும் அவங்க பேரில் கமெண்ட்டு நான் பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக அதை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள வந்து நம்ம வந்து பாராட்டணும். ஏன்னா ரொம்ப அருமையான வாக்கிய அமைப்பு இந்த வென்எவர்ன்னு இருக்குல்ல. இது டபிள்யூஹெச்சில் வரக்கூடிய கேள்வி வாக்கியமே, கேள்வி வார்த்தையே அல்ல. புரிஞ்சுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை மெயினாக புரிஞ்சுங்க. இது வந்து கன்ஜெக்ஷன், இணைப்பு வார்த்தை. இணைப்பு வார்த்தையை நம்ம வந்து எங்கே வேணாலும் சில நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த வென்எவருக்கு பக்கத்தாப்பில் அவங்க அருமையாக அந்த வாக்கிய அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதுனாங்களா இல்லை புரியாமல் எழுதுனாங்களாங்கிறது அது அப்பாற்பட்டது நமக்கு கேள்வியும் அல்ல. நம்ம புரிஞ்சுக்கிறோமா? ஏன்னா அந்த கமெண்ட்ஸை நீங்களும் பார்க்க வாய்ப்பு இருக்குது. நான் அதுக்கு வந்து பாராட்டி நான் வந்து சொல்லும் பொழுது என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. அதனால தான் இப்போ நம்ம இந்த வென்எவருங்கிறத எடுத்துக்கிறோம், சரிங்களா? கடைசியாக நான் இது வந்து இந்த வென்எவர் எப்படி இதுக்கு வந்து கரெக்டாக ஆகுதுங்கிறத நான் கடைசியாக சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பார்க்க இருக்கிறோம். வென்எவர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இது ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கன்ஜெக்ஷன் வேர்டு, ஓகேவா? என்ன கன்ஜெக்ஷன்னா, இரண்டு வாக்கியங்களை இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை, சரியா? அதில் கண்டிப்பாக ஒன்று வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கும், மெயின் கிளாஸாக இருக்கும். இன்னொன்று வந்து சபார்டினேட் கிளாஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சபார்டினேட் கிளாஸ்னா என்ன, முற்றுப்பட்டிருக்காது, இந்த முதல் வாக்கியத்தை தொங்கிட்டு இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி. இப்போ இந்த வென்எவருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் சுத்தமாக நான் தமிழ் எழுதணும்னா எப்பொழுதாகிலும் அப்படின்னு நான் எழுதலாம். கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு தூய தமிழ் வார்த்தையை கண்டுபிடிச்சி எழுதணும்னா எப்பொழுதாகிலும், சரிங்களா? ஆக்சுவலாக இந்த வென் எவர் அப்படிங்கிறது நம்ம வந்து எதை அட்ரஸ் பண்ணோம்னா டயத்தை, எவ்ரி டைம் அல்லது எனி டைம். ஒரு செயல் எல்லா நேரங்கள்லையும் நடக்கும்போது அது என்னவா கூட சேர்ந்து நடக்குது, எப்போதாவது நடக்கும்போது அது என்னவா சேர்ந்து நடக்குது, அதுதான் இதனுடைய சிம்பிளான ஒரு டெஃபினேஷன். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, உதாரணத்தை சொன்னால் தானே புரியும். எப்போ பார்த்தாலும் கேம் விளாட்றான், எப்போ நான் அவனை பார்த்தாலும் கேம் விளாட்றான், எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த எப்போ பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும்னு இருக்குல்ல, அது எவ்ரி டைம், எனி எல்லா நேரங்களிலும், எப்போ எந்த நேரத்திலும். எனி டைம்னா எந்த நேரத்திலும், எவ்ரி டைம்னா எல்லா நேரத்திலும். ஸோ வென்எவர் என்பது நேரத்தை வைத்து எப்போ அந்த நேரங்களில் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அது வந்து வாய்மொழியாக இருந்தது. இப்போது நான் ப்ராக்டிக்கலாக தரேன், கொஞ்சம் மங்களகரமாக ஆரம்பிப்போம். எப்போ நான் கோயிலுக்கு போனாலும் பூ வாங்குவேன், இந்த கடையில் பூ வாங்கிட்டு வருவேன். நான் இதை வந்து எப்பொழுதாகிலும்னு நான் போடலை, சரிங்களா? நான் வழக்கத்தில் உள்ள வாக்கியத்தை போட்டிருக்கேன். நான் எப்படி பேசுவேன், எப்போ நாங்கள் வந்து மசூதிக்கு போனாலும் பள்ளிவாசலுக்கு போனாலும் வரும்போது நான் தர்மம் பண்ணிட்டு வருவேன், எப்போ நான் வந்து சர்ச்சுக்கு போனாலும் வரும்போது அங்கே நான் வந்து பணம் கொடுத்துட்டு வருவேன், இல்லை நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன், எப்போ நான் கோயிலுக்கு போனாலும் நான் அங்கே சாமி கொண்டுட்டு பூவை வரும்போது பூ வாங்கிட்டு வரணும். அதாவது அவங்களோட இது நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனை கரெக்டாக கொண்டு வரணும், சரிங்களா?
இந்த செயல் எப்போது நான் செய்தாலும் எவ்வளோ எந்த நேரங்களில் எல்லா நேரங்களும் நான் செஞ்சாலும் நான் இது செய்வேன். ஓகேவா? அந்த மீனிங்கில் மட்டும் இது வராது. நீங்கள் வந்து அந்த எப்பொழுதானாலும் அப்படிங்கிறப்ப அந்த வென்னவரை நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறத மட்டும் புரிஞ்சுங்க. இது வந்து சென்டென்ஸுக்கு சென்டென்ஸ் வந்து வாரப்படும், இந்த ஃபார்மேஷன் வந்து ஒரே மாதிரியே இருக்காது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சென்டென்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும், இன்னொரு சென்டென்ஸ் வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இருக்கும், ரெண்டும் இணைச்சு வென்னவர் வரும். பார்க்குறீங்களாப்பா, எப்போ நான் கோயிலுக்கு போனாலும் வென்னவர் ஐ கோ டு டெம்பிள், நான் பூ வாங்குவேன், ஐ பை ஃப்ளவர்ஸ். புரியுதுங்களா சென்டென்ஸ் வாக்கியம் புரியுதா? ஏன்னா நான் எப்போ கோயிலுக்கு போனாலும் அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நீங்கள் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் உங்களை எப்படி சொல்ல முடியும்? தினமும் செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அதனால தான் வென்னவர் ஐ கோ டு டெம்பிள் ஐ பை ஃப்ளவர்ஸ். இப்போ இந்த இடத்துல வென்னவருடைய பயன்பாடு புரிஞ்சுக்கணும். கன்ஜெக்ஷன்னா இந்த இடத்துல தான் வரும்னு கிடையாது. இது இணைக்கக்கூடியது வந்து ஐ பை ஐ பை ஃப்ளவர்ஸ் வென்னவர் ஐ கோ டு டெம்பிள். இது வந்து ஆக்சுவலி இப்படி வரும், ஐ பை ஃப்ளவர்ஸ் வென்னவர் ஐ கோ டு டெம்பிள். இப்போ புரியுதா இணைப்பு சொல்ல? ப்ராப்பராக உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு கிளாஸ் முடித்தோம், கிளாஸ் முடித்து டவுட் இருக்கான்னு கேட்டோம். டவுட்டில் ஒரு கேள்விக்கு நம்ம வேறு மாதிரி பதில் சொன்னோம். ஏன் சார் இதுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லக்கூடாதான்னு அவங்க ஒரு இது பண்ணாங்க. நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கிறோம், சூழ்நிலைகளை பொறுத்து ஒரு இப்போ ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு முறையாக நம்ம வந்து வாக்கியத்தை அமைக்கலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு முறையில் அமைச்சேன், அவங்க ஒரு முறையில் அமைச்சாங்க, அது கரெக்டாக இருக்குது. அது புது சப்ஜெக்டாக இருக்குது, அப்படியே தொடர்ந்து வருது பாருங்கள். புது சப்ஜெக்டாக இருக்கிறதுனால கமெண்டில் வரும்போது எல்லோரும் படிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும், சரிங்களா? இன்னொரு வாக்கியத்தை பார்ப்போமா? எனக்கு என்ன பிரச்சனைனா, நடைமுறையில் உள்ள வாக்கியத்துக்கு நான் அமைக்கும் பொழுது எப்படி சார் வந்துச்சுன்னு ஒரு குழப்பம். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா என்கிட்ட அடிக்கடி அந்த செய்தியை சொல்லுவார், எப்போ நீ உன்னுடைய பைக்கை விட்டுட்டு போனாலும் அது பூட்டிடு, மறந்துடாமல் பூட்டிடுத. எக்ஸல் சூப்பர் தாங்க, அதுவே பெரிய விஷயம் அந்த நேரத்தில் இருந்தது. அது அப்பாடா பைக்கா? புரியுதுங்களா? எப்போ நீ உன்னுடைய பைக்கை விட்டுட்டு போனாலும், எங்கேயாவது விட்டுட்டு நீ போகிற டியூஷனுக்கே போகிற, பூட்டிடு, லாக் பண்ண, சைட் லாக்னு சொல்லுவாங்களே, அது சைட் லாக்லாம் இப்போலாம் புல்லட் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் மெயின் அந்த மெயின் இக்னிஷன்லேயே உங்களுக்கு வந்து லாக் வந்துடுறதுனால அது தெரியாது. ஸோ எப்போ நீ உன்னுடைய பைக்கை, இது எப்படி ஃப்ரேம் பண்ணுறதப்ப நம்ம இந்த இதை விட்டுருணும், நீ உன்னுடைய பைக்கை விட்டுட்டு போனாலும் அதை பூட்டிடு, சரியா? அப்புறம் தான் எப்போங்கிறத நம்ம சேர்க்கணும். இந்த எப்போது செய்தாலும், எப்போ செய்தாலும், புரியுதுங்களா? இப்படி தான் வந்து எந்த வேர்போட வந்து இது லிங்க் ஆகுதுங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், ம், சரியா? ஏன்னா இது வந்து விட்டுட்டு போனாலுங்கிறதோட லிங்க் ஆகுது எப்போங்கிறது. நான் காட்டுறேன், ஆ ஃபஸ்ட்டு வந்து அதை பூட்டிடு, எதை பூட்டிடு, அதை லாக் யோர் பைக். எப்போ நீ பைக்கை விட்டுட்டு போனாலும், whenever you leave your bike. Actually, அந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் நான் பைக்குன்னு சொல்லிட்டதுனால ரெண்டாவதில் நீ வந்து இட்டுன்னு சொன்னாலே போதும். யுவர் தப்பு, உன்னுடைய பைக்கில், யுவர் பைக் தான், யுவர் உன்னுடைய பைக். ஓகே, இதை வந்து இன்னொருத்தர் நான் ஏன்னா இங்கே பைக்கு நான் மென்ஷன் பண்ணிட்டதுனால நான் இங்கே வந்து இட்டுன்னு போட்டாலே போதும், சரியா? So lock your bike whenever you leave it. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, வெரி சாரி. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறையா சென்டென்ஸ் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் எடுங்க. நான் நடத்த வேண்டியது நிறையா இருக்குது, நீங்கள் முதல்ல உங்களுக்கு இந்த எப்போ எப்போங்கிறதுலாம் எப்படிலாம் வருதுங்கிறத சொல்லுங்கள். நான் நடத்துனது புரிஞ்சிச்சாங்கிறத எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.